ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி கிட்ஸ் ஸ்பெஷலுங்க, குழந்தைங்களுக்கான ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சர்க்கரை வெள்ளி கிழங்கு பாருங்கள், ஒரு கிழங்கு எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்காங்க, தோல் சீவிக்கலாம். சர்க்கரை வெள்ளி கிழங்குல ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க, எல்லாருக்குமே உடம்பு நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. டயபிட்டிஸ் இருக்கவங்க சாப்பிடக்கூடாதுங்க. தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேங்க பாருங்கள், அதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேங்க. எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஒரு பேன் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 1 டீஸ்பூன் கடுகு சீரகம், 1.5 டீஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான உப்பு போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு செய்கிறனால நம்ம கம்மியாகவே போட்டுக்கலாம். எல்லாமே ஒரே ஒரு கிழங்கு தான் எடுத்திருக்கேன், கருவேப்பில ஒரு 4 எனக்கு போட்டுக்கிறேன். எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் எடுத்து அதில் போட்டுக்கலாம். நிறைய குழந்தைங்க இந்த சர்க்கரைவில் கிழங்கு சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி பொரியலாக செஞ்சு கொடுக்கும்போது நல்லாவே சாப்பிட்ருவாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு சின்னதாக ஸ்டவ்வில் வச்சுக்கலாம், மூடி வச்சிடலாம், கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு திருப்பி திருப்பிக்கலாம், சீக்கிரமாக வெந்துடும் இந்த கிழங்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன், ஒரு கலக்கலக்கிட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்க இந்த பொரியல். எல்லாமே அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால நல்லா ஹெல்த்தியாக அப்படியே கொடுத்துடலாம், வேறு எந்த பொருளும் இதனோட சேர்த்து தேவையில்லை. இப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கூட ரொம்ப அருமையாக இருக்கும். பெரியவங்க சாப்பிட்ணுன்னாக்க கூட வேணால் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் அந்த தாளிக்கிறதுக்கு. நான் குழந்தைங்களுக்குன்றனால எதுவுமே பொருள் அப்படியே செய்திருக்கேன் பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் செய்து தாங்க, கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டுக்கோங்க. தேங்க்யூ.